இத சொல்லதான் குட்டியல நாங்க தயார் பண்ண தரமா தான் இருக்கும்னு ஊருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு ஒரு ஹோண்டா சிட்டி ZX 2007 மாடல் செகண்ட் ஓனர்ல ஒரு சூப்பரான கண்டிஷன்ல ஒரு அருமையான வண்டி வந்திருக்குது. வண்டியோட கலர் பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி, சூப்பரான ஒரு கண்டிஷன். இந்த வண்டிக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா 2027 ஜூலை வரையும் கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 2024 ஜூலை வரையும் கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டி எடுக்கிறவங்க நெக்ஸ்ட் எந்த வேலையுமே பார்க்க தேவையில்லை, அப்படியே இந்த வண்டியை ஓட்டிக்கலாம். ஒரு சூப்பரான குவாலிட்டியில ரொம்பவே ஒரு அருமையான கண்டிஷன்ல தான் இந்த வண்டி வந்திருக்கு. வண்டியோட நம்பர் பாருங்க, TN09AU2930. 2930 வண்டி நம்பர். வண்டி நம்பருமே நல்லா இருக்கு. வண்டியில ஸ்கிராச் டென்ட் எதுவுமே நீங்க பார்க்க முடியாது. ரொம்பவே ஒரு தெளிவான கண்டிஷன்ல ஒரு சூப்பரான ரேட்டுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டி வண்டி. நம்ம எம்என் கார்ஸ்ல மட்டும்தான் சாத்தியம் இந்த ரேட்டுக்கு. ஒரு பக்காவான குவாலிட்டியில இருக்கும் வண்டி. வண்டி எடுக்கிறவங்க நெக்ஸ்ட் எந்த வேலையுமே பார்க்க தேவையில்லை, அப்படியே நீங்க ஓட்டிக்கலாம். இந்த வண்டியில வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம் வந்துடும். எல்லாமே நீட் அண்ட் குட் கண்டிஷன்ல ரொம்பவே ஒரு ஹை குவாலிட்டியில இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட்டுமே பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வேற யாருமே தர முடியாத ஒரு சூப்பரான ரேட்டு தான். ஒரு பக்கவான குவாலிட்டியில ஒரு சூப்பரான ஹோண்டா சிட்டி பெட்ரோல் வண்டி எடுக்கணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா தாராளமா இந்த வண்டியை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் ரொம்பவே கம்மி தான். ஒரு சூப்பரான குவாலிட்டியில ஒரு அருமையான ரேட்டுக்கு நம்ம கிட்ட மட்டும்தான் சாத்தியம். வாங்க பார்க்கலாம். வண்டியோட இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். பவர் விண்டோஸ்க்கான சுவிட்சஸுமே வந்துருது. அது மட்டும் இல்லாம இன்டீரியர் பாருங்க, ரொம்பவே ஒரு தெளிவான கண்டிஷன்ல சூப்பரான ஒரு குவாலிட்டியோட வந்திருக்கு. மேனுவல் கியர் தான் வந்திருக்கு. பெட்ரோல் வண்டி, ஒரு சூப்பரான குவாலிட்டி வித் ரிமோட், சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீயுமே வந்துருது. இப்போ வண்டி ஓவரால் ஓடிக்க கிலோமீட்டர் நான் காட்டுறேன் பாருங்க. 104,832 கிலோமீட்டருங்க. ஆல்ஃபா மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, அதுவுமே ஒர்க்கிங் தான். அது மட்டும் இல்லாமல் டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஜாமா வச்சுக்கலாம், கீழே கொஞ்சம் வச்சுக்கலாம். அது இல்லாமல் இங்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏசியுமே ப்ராப்பராக பக்காவாக ஒர்க்கிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபுள் சைடு மிரருமே வந்துடும். இந்த சைடு மிரர்ஸை வந்து உள்ளே இருந்தே நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனுமே வந்துடுது. வண்டியோட சீட் கவர்ஸ் எல்லாமே பாருங்கள், தெளிவாக இருக்குது. மேலே லைட் எரியுது, அதனால் எல்லோ விஷயம் தெரியுது. மேலே லைட் எரியுது, அதனால சீட்லாம் எல்லோ இஸாக தெரியுது. சூப்பரான ஒரு குவாலிட்டியில் கம்பெனி ஃபிட்டட், அப்படியே எல்லாமே நீட்டாக இருக்குது. மேலே அப்பன்சருமே ரொம்பவே தெளிவாக இருக்கும், அழுக்கலாம் இல்லை, டேமேஜ் இல்லை. வண்டியோட பாடியில் ஸ்க்ராச் டென்ட் எதுவுமே கிடையாதுங்க, ரொம்பவே தெளிவான ஒரு கண்டிஷன். ரியரோட சீட்டிங் ஸ்பேஸும் பாருங்கள், சூப்பரான ஒரு கண்டிஷனில் வெல்வெட் கிளாத் தான் போட்டிருக்கு. இந்த சீட் கவர் அதுவுமே நீட்டாக இருக்குது. அது இல்லாமல் ஆம்ப்ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க, ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது. ரியரில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஸ்பீக்கர்ஸும் வந்துடுது, அதுவுமே நல்ல எஃபெக்டிவாக சூப்பராக இருக்கும். மொத்தம் அந்த வண்டியில் 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட பூட் ஸ்பேஸ் இப்போ நம்ம பார்ப்போம். வண்டியோட பூட் இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். நம்ம பூட் ஸ்பேஸ் பாருங்கள், ஹோண்டா சிட்டியில் சொல்லவே தேவையில்லை. எல்லா வண்டியிலையும் மாதிரி ஒரு பெரிய ஸ்பேசஸ் வந்துடும். ஹோண்டா சிட்டியில் ஃபுல்லாகவுமே இந்த ஒரு ஸ்பேசஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரொம்பவே ஒரு ஜென்யூனான ஒரு ஸ்பேசஸ் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் கீழே ஸ்டெப்னி பாருங்கள், ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா ஒரு 60% 70% கண்டிஷன் இருக்குங்க, அந்தளவுக்கு ஒரு தெளிவாக இருக்கும். மேக்ஸிமம் நம்ம அதிகமாக சொல்கிறதில்ல, 80% இருந்தாலும் 60-70 சொல்லிக்கிறது, அந்த அளவுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். மற்ற டயர் பாயிண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சு தான் இருக்குது, 60-70% கண்டிஷனில் தான் மற்ற டயர் பாயிண்ட்ஸுமே இருக்குது. இந்த வண்டி எடுக்கிறவங்க நெக்ஸ்ட் எந்த வேலையுமே பார்க்க தேவையில்லை, அப்படியே நீங்கள் வண்டியை ஓட்டிக்கலாம். வண்டியோட இன்ஜின் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்ஜினோட குவாலிட்டி, இன்ஜினோட சவுண்டு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வண்டியோட இன்ஜின் இப்போ நம்ம ஸ்டார்ட்ல தான் இருக்கு. ரொம்பவே ஒரு குவாலிட்டியான கண்டிஷன்ல, ஒரு தெளிவான ஒரு ஸ்மூத்தான ஒரு கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் நான் உங்களுக்கு மைக்கு பக்கத்துல வச்சு காட்டுறேன், எப்படி இருக்குன்றத பாருங்க. ஒரு தெளிவான கண்டிஷன்ல இருக்குங்க. இது மட்டும் இல்லாம ஆப்ரான் சைடுமே நீங்க பார்க்கலாம். ஆப்ரானில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க, ஒரிஜினாலிட்டி கிடையாத ஆப்ரான் தான். அதையுமே நம்ம வீடியோவில் காட்டணும் தெளிவாக. ஆப்ரானில் பெயிண்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்க. இந்த பட்டன்ஸ் எல்லாமே கம்பெனி பேக்கிங்கு கிளையாமல் இருக்குது. அந்த இடத்துல ஓரத்தில் சின்னதாக ரஸ்ட் வந்ததுனால அந்த இடம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, கஸ்டமர் சைடில் சொன்னது. ரொம்பவே ஒரு நீட்டான கண்டிஷனு. நான் ஆக்சிடென்டல் வெஹிக்கிள், முக்கியமான விஷயம் ஆக்சிடென்டல் ஹிஸ்ட்ரி எதுவுமே கிடையாது. பக்கா குவாலிட்டியில் ஒரு சூப்பரான வண்டி. வண்டி எடுத்துகிட்டு எந்த வேலையுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியில ஒரு அருமையான ஹோண்டா சிட்டி கிடைக்குமானா ரொம்பவே சிரமமான ஒரு விஷயம்தான். வண்டியோட பாடி கண்டிஷன் இன்னொரு தடவை நான் காட்டுறேன் பாருங்க. சுத்தி ஸ்கிராச் டென்ட் எதுவுமே இருக்காது. ரொம்பவே நம்ம ஜூமிங்லயும் காட்டுறோம், ஓரளவுக்கு முடிஞ்சவரையும் பக்கத்துல கூட காட்டுறேன்.
ஒரு தெளிவான கண்டிஷன்ல மேஜரா ஸ்கிராச் டென்ட் எல்லாம் இல்லாத எந்த விதமான ஃபேட் ஆகி இருக்கும்ல பெயிண்ட் அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்பவே ஒரு தெளிவான ஒரு கண்டிஷன்ல இந்த சிட் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் பாத்தீங்கன்னா 2,05,000 ரூபாங்க. பிரைஸ் பிக்சர்டு கிடையாது, நெகோஷியபிள் தான். கண்டிப்பா இந்த ரேட்டை குறைச்சுதான் கொடுக்க போறோம். இந்த வண்டி வாங்கக்கூடிய அதிர்ஷ்டசாலி நபருக்கு இந்த வண்டி சொந்தமாக போது கண்டிப்பா ஒரு சூப்பரான வண்டியா இருக்கும். இந்த வண்டி வாங்குறவங்க கண்டிப்பா சொல்றேன் அதிர்ஷ்டசாலியா தான் இருப்பாங்க. என்ன காரணம்னா எந்த வேலையுமே கிடையாது, எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம். ஒரு அருமையான கண்டிஷன்ல ஒரு சூப்பரான ஹோண்டா சிட்டி, ஒரு சூப்பரான ரேட்டுக்குமே நம்ம எம்என் கார்ஸ்ல கோட் பண்றோம். இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம எம்என் கார்ஸுக்கு உடனே கால் பண்ணிட்டு டைரக்டா விசிட் பண்ணி டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்த்துட்டு இந்த வண்டியை நீங்க சொந்த வண்டி ஆக்கிக்கோங்க. கண்டிப்பா இந்த வண்டி உங்களுடைய சொந்த வண்டி ஆகணும்னு நாங்க நம்புறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா இருக்கா.